மணிப்பூர் கலவரத்தை கட்டுப்படுத்த தவறிய பாஜக அரசை கண்டித்து நெல்லை வண்ணார்பேட்டையில் நெல்லை கிழக்கு மாவட்ட மற்றும் மத்திய மாவட்ட திமுக மகளிரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. மாநில மகளிர் தொடரணி துணைச் செயலாளர் விஜிலா சத்யானந்த் தலைமை வகித்தார். கிழக்கு மாவட்ட மகளிரணி தலைவர் கமலா நேரு, கிழக்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் மல்லிகா அருள், மத்திய மாவட்ட மகளிரணி செயலாளர் மகேஸ்வரி, மகளிர் தொண்டரணி செயலாளர் அனிதா, மாவட்ட துணைச் செயலாளர்கள் கிரிஜா, தமயந்தி முன்னிலை வகித்தனர். நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன், மத்திய மாவட்ட பொறுப்பாளர் மைதீன்கான், எம்எல்ஏ அப்துல் வஹாப், மேயர் சரவணன், துணை மேயர் ராஜு, மூத்த நிர்வாகி சுப சீதாராமன், மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் ஜெகதீஷ், கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் கிரகாம்பெல், பாளை யூனியன் சேர்மன் தங்கபாண்டியன், முன்னாள் எம்எல்ஏக்கள் மாலைராஜா, சுப்பிரமணியன், பெருமாள், பகுதிச் செயலாளர்கள் தச்சை சுப்பிரமணியன், அண்டன் செல்லத்துறை, ஒன்றிய செயலாளர்கள் அருள்மணி, ஜோசப் பெல்சி, போர்வெல் கணேசன், மாரியப்பன், பொதுக்குழு உறுப்பினர் பரமசிவ ஐயப்பன், மாநகர் இளைஞரணி அமைப்பாளர் கருப்பசாமி கோட்டையப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.